அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களுக்கு உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். உபாகம புத்தகம் 26:11 வசனம். நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மோசையின் மூலமாய் ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, உனக்கும் உன் வீட்டாருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக, புலம்பக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 40 ஆண்டுகள் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். பின்பு கர்த்தர் கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் கட்டாத வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். நடாத நாற்றுகளிலிருந்து பலன்களை அனுபவித்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து விட்டுவிட்டார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் உன் வீட்டாருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்க்கும்போது, கடந்த காலங்களிலே, கடந்த வருஷம் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு செய்த எத்தனை நன்மைகளை நாம் சொல்ல முடியும். ஏராளமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் போராட்டங்களை சந்தித்து கானான் சுதந்திரித்தார்களோ, அதே போல கடந்த நாட்களில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து இன்றைக்கும் கர்த்தர் கிருபையால் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லா காரியங்களையும் பாருங்கள். அது உடையானாலும் உணவானாலும், நாம் உபயோகப்படுத்துகிற எந்த எலக்ட்ரிக் பொருட்களானாலும், எந்த வாகனங்களானாலும் கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சகல நன்மைகளின் நிமித்தம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். அது இல்லை, இது இல்லை, அது இருந்தால் நலமாக இருக்கும், இது இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லாமல், கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த சுகத்துக்காக, எனக்கு கொடுத்த எல்லா நன்மைக்காக, நான் அனுபவிக்க கொடுத்த எல்லா பொருட்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை நாம் செலுத்தும் போது, அவருக்குள் சந்தோஷப்பட்டு களி கூறும்போது ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். நம்மில் அநேகர் என்ன நினைக்கிறோம், அது இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி புலம்புகிறோம். ஆண்டவரே எனக்கு அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி புலம்புகிறோம். வேண்டாம். கர்த்தர் கொடுத்த சகல நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் இன்னும் பல காரியங்களை செய்வார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். தாவீது 116 சங்கீதத்திலே 12:13 வசனத்திலே சொல்லுவார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லாவற்றுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லுவார். சகோதரா, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது உங்கள் எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு இந்த நாளை மகிமைப்படுத்துங்கள். உங்களை சுற்றிலும் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் அதை ஒவ்வொன்றாய் சொல்லி, எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று இந்த நாள் முழுவதும் நன்றி செலுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். அதனால் தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் உனக்கு அனுபவிக்க தந்த அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படு மகளே, மகனே என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷப்படுவோம், இந்த நாளை பிரயோஜனப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தேவன் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உம் பாதம் பணிகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
God bless you. Amen.